வியாக்கணம் இதுக்கு வியாக்கரணம்னு பேருங்க நீங்க ஒன்னாவது சொன்னீங்க இல்லையா இலத்து இலக்கணம்னு இது என்னங்க ஆறாவது வேர்ட் இலக்கணம் வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்னாவது கலை சாதாரண பேசிக் இலக்கணம் ஆறாவது கலை இலக்கணம் அது பாருங்க எழுத்து இலக்கணம் இது இலக்கணம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா இது அட்வான்ஸ் இது என்ன அட்வான்ஸ்னு கேட்டீங்கன்னா வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி இந்த அட்வான்ஸ் இலக்கணம் படிச்சவங்க எனக்கு போன் பண்ணி சொல்லாத அது தப்பு வாழ்க வளமுடன் சொல்றோம் இல்லையா அது இலக்கண பிழை இருக்கு அது என்ன கேட்டா வளம் அப்படின்னு வந்தா உடன் வராது இதுதான் இந்த அட்வான்ஸ் இலக்கணம் வளம்னு வந்தா வளத்துடன் அதாவது வளத்துடன் வாழ்க இலக்கண பிரகாரம் வாழ்க வளமுடன்ங்கிறது ராங் ஆனா ஓரளவு பேசிக்கலாம் லோக்கல் லாங்குவேஜ் என்னப்பா துணியா அப்படிங்கிறாங்க துண்மையாங்கிறது எங்க போய் தேர்றது நாஸ்டா துணியா அது எங்க போய் தேர்றது இலக்கணத்தை இது சாதாரண புரியுதா இல்லையா உணவு உண்டையா அப்படிங்கிற மாதிரி பக்க இலக்கணம் வேணும்னா வளத்துடன் வாழ்க இந்த மாதிரி இத்தனை தையன்னா இங்க வரணும் அங்க வரணும் இங்க வரணும்னு நமக்கு தெரியாது சில பேர் வந்து பேசுவாங்க எனக்கு எனக்கு ஒண்ணும் புரிய ஓபனா சொல்றேன் இந்த மாதிரி அட்வான்ஸ் இலக்கணங்க இது தெரிஞ்சாதான் கவிதை எழுதுறது பெரிய பெரிய ஞானிகள் எழுதுறத படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் இது தேவைப்படும் இது புரியலன்னா இந்த பெரிய பெரிய ஞானிகள் எழுதி போறாங்களே ஏன் தெரியுமா புரியல நமக்கு அவங்க பெரிய லெவல் எழுதிட்டாங்க இலக்கணம் தெரிஞ்சவங்க நமக்கு ஒண்ணுமே புரியலையா இது தெரிஞ்சதுன்னா பழைய விஷயம் எல்லாம் நமக்கு கிடைச்சிக்குங்க எங்கிட்ட 1700 ஓலைச்சுவடி இருக்குங்க அது எனக்கு படிக்க தெரியல அது தமிழ் எழுதியிருக்கு அந்த காலம் தமிழ்ல யாராவது அந்த இப்போதான் ஒருத்தர் பார்த்தேன் அதை கொடுக்குறேன் அதை வச்சு அதை எனக்காக படிச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னீங்கன்னா மக்களுக்கு கொடுக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ ஆறாவது கலை அட்வான்ஸ் இலக்கணம் பேசிக் இலக்கணம் அட்வான்ஸ் இலக்கணம்னா அது ஸ்கூலு இது காலேஜ் அது மாதிரி அது சிம்பிள் இது அட்வான்ஸ் இது வந்து ஆறாவது கலை